சரி. போனை கையில கொடுக்காதீங்க அன்பார்ந்த சகோதரர்களே. எந்த பொம்பளை பிள்ளையையும் தனியொரு ரூமை கொடுத்து அந்த ரூமுக்குள்ள ஒரு நெட்டை கொடுத்து ஒரு லெப்பை கொடுத்து உட்கார வச்சிடாதீங்க. நிறைய கார்குன்சாரி அழிக்குது, நிறைய கதைகள் ஈக்குது, அண்மை காலத்துல நிறைய கேள்விப்படுது. அன்பார்ந்த சகோதரர்களே, வாலிப பெண்கள் அந்நிய மத ஆண்களோட உள்ள தொடர்பு அன்பார்ந்த சகோதரர்களே, இது 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 நான் குறைகளை பட்டியல் படுத்துறது எனக்கு மனசுக்கு வருத்தம் ஆயிக்குது. குறைகளை பட்டியல் படுத்துறதல்ல பயான், நல்ல விஷயங்களை அறிமுகம் செய்யறது தான் பயான். மக்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கிறது தான் பயம். அது கூட எனக்கு கவலை ஆகிக்குது. ஆனா இந்த தலையங்கம் ஆக மோசமானது. இந்த சோசியல் மீடியா சொல்றது ஆக மோசமானது. பேஸ்புக்ல எல்லாருக்கும் நல்ல பக்கம் உண்டு. அத போல நான் எவ்வளவு நல்ல வேணோ என்ற கொட்ட பக்கத்துல எவ்வளவு மோசமிக்கோ அதே மாதிரி கெட்ட பக்கம் உண்டும். எஃபில பொய் பேர்ல கிரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க எல்லாரும். அதை தொடர்ந்து பார்த்தா அனாச்சாரம் ஆபாசம் எல்லாமே அடங்கிக்குது. இல்லன்னு சொல்லலாது. குற்றமுள்ள மனசு குறுகுறுக்கும். வாலிபர்களுக்கு நல்லா தெரியும். வாலிபம் அந்த வயசு அப்படிண்டு நாங்க கொஞ்சம் தலையை கீழே போட்டாலும் 10-12 வயசுக்குள்ள என்ன பிள்ளை செய்யுது. இந்த வாப்ப உம்மட மோசமான வழிகாட்டல் தானே அந்த புள்ள அவ்வளவு மோசமான. அந்த சகோதரர்களே, அண்மையில ஒரு ஸ்கூல்ல ஒரு லவ் லெட்டர் எடுக்கிறாங்க. லவ் லெட்டர் ஆசிரியரால கண்டறியப்பட்டது. அந்த லவ் லெட்டர் தெரியாது. அந்த லவ் லெட்டரை படிக்கும் போது பார்க்கும் போது ஆரம்பத்தில் ஒரு சாதாரண லெட்டராக தான் இருந்தது. எப்படி லெட்டர்ண்டா 1, 3, 5, 7, 9, 12, 12, 24 அப்படின்னு சொல்லி நண்பர்களால் கோர்வை செய்யப்பட்டது. அந்த லெட்டருக்கு கீழே ஒரு கோப்பி உண்டு. அந்த கோப்பி என்ன தெரியுமா? இந்த நம்பருக்கு என்ன லெட்டர்ஸ் தமிழ்ல வாரன்னு சொல்லக்கூடிய டிக்ஷனரி. இது யாரு செஞ்சதுண்டா 4ஆம் வகுப்புல படிக்கக்கூடிய 9 வயசு புள்ள அவருடைய கையால கிரியேட் பண்ணினது. இப்படி கிரியேட் பண்ணி 7ஆம் வகுப்புல ஈக்கிற ஒரு புள்ளைக்கு கொடுத்துக்கிறார். என்னது லவ் லெட்டர் கொடுத்துக்கிறார். பார்த்தா யாருக்கும் தெரியாது லவ் லெட்டர் நம்பர் தான் ஈக்கும். அந்த டிக்ஷனரிய பார்த்து விலகி கொள்ளணும். இந்த நம்பருக்கு என்ன அர்த்தம்? அன்பான சகோதரர்களே, நாங்க வயசாயி கூட எங்கட சிந்தனையில வராது சில விஷயங்கள் அந்த 9-10 வயசு புள்ளைக்கு வந்து. நான் அந்த புள்ளைய குறை சொல்லல. அந்த புள்ள கிட்ட அழகான திறமை உண்டி, அந்த புள்ள கிட்ட நல்ல புத்திசாலித்தனம் உண்டிக்குது. அந்த புள்ள முறையா வளர்க்கப்படாதனாலே அந்த புத்திசாலித்தனத்தை வழிகேட்ல பாவிக்குது. அன்பான சகோதரர்களே, அதனால தான் நாங்க கெஞ்சி கேட்டுக்கொள்ற ஒரு விஷயம், நிறைய பேர் இதுல மாட்டி நிறைய பேர் சிக்கொண்டுட்டோம். அன்பான சகோதரர்களே, தப்புறத்துக்கு நிறைய வழிகள் இதுவும் தப்ப ஏழாறு அளவுக்குரிய தூரத்துக்கு நாங்க போய்த்துட்டோம். அதனால அன்பான சகோதரர்களே, வாலிப சமுதாயமே எங்கட சமுதாயத்தை பாதுகாக்கிறதுக்கு நிறைய தேவைகள் இருக்குது. நிறைய உபமானங்கள், நிறைய உடன்பாடுகள், நிறைய தேவைகள் எங்கட முன்னுக்கு வைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு நாங்க சேர்ந்து ஒரு முடிவு ஒன்று எடுக்க இயலாது. நாங்க சேர்ந்து இஜ்திமாய ஒரு விஷயத்தை பேச இயலாது. அன்பார்ந்த சகோதரிகளே, நாளைக்கு நடக்க போற விஷயத்தை இன்றைக்கு சேர்ந்து நாங்க டிசிஷன் எடுக்க இயலாது. எங்களுக்குள்ள அவ்வளவு கருத்து வேறுபாடு, இவ்வளவு சமூகம் சீர்குலைந்து வைத்துக் கொண்டிருக்குது. ஏதாவது ஒரு எக்டர்ட, ஏதாவது ஒரு யாராவது ஒரு ஒரு விளையாட்டு வீரர்ட, ஸ்போர்ட்ஸ் மேன் அல்லது பிரபல்யமான உத்தரட ஹேர் ஸ்டைல் வந்தா முதலாவது பின்பற்றது எங்கட வாலிப. அவருடைய மூவில அல்லது அவருடைய விளையாட்டுல அவர் ஏதாவது புதிய ஸ்டைல்ல ஒரு ஒரு உடுப்பு அறிமுகப்படுத்தினா அந்த உடுப்புல முதலாவது நாங்க தான் முதலாவது வாங்கக்கூடியவங்களை, எங்கட வாலிபர்கள் தான் வாங்கக்கூடியவங்களை. இந்திய கலாச்சாரங்களை இந்த சமூக வலைத்தளங்களுடைய அந்த விசாலமான யூஸ், விசாலமான பழக்கம் அல்லது விசாலமான அதாவது கட்டுப்பாடே இல்லாது எங்களுக்குள்ளே ஒரு கண்ட்ரோல் என்று போடாது ஒரு ஒரு நிரந்த சுதந்திரமான பாவனை. இந்த பாவனையினால் வந்த விபரீதங்களுடைய